கல்லூரி நாட்கள் அவை வெறும் நினைவுகள் அல்ல, நாம் வாழ்ந்த நிஜங்கள். அரும்பு மீசை, அதனுடன் குறும்பு சேட்டை. காதலும் உண்டு, அது கல்வி மீதோ ஒரு கன்னி மீதோ. குடும்ப நிலைக்கேற்ற குறிக்கோள்கள், வறுமையை போக்க அல்லது இருக்கும் வளத்தினை பெருக்க, அறிவினை வளர்க்க அல்லது ஆற்றலை விளக்க. குறி ஏதெனினும் கூடினால் நன்றற்கு என்றும் கொண்டாட்டமே. விரும்பிய கல்லூரி, நகரில் புகழ் விளங்கிய கல்லூரி, தனி மனிதர்களின் தரும சிந்தையால் தோன்றிய கல்லூரி, அரும்பாக்கம் அதனில் அமைந்த கல்லூரி. வருடங்கள் மூன்று வாழ்வில் நம்மை புடம்போட்டு மின்னச் செய்த பாடங்கள் கேட்டு சொல்லிக் கொடுத்தவர் இன்றும் நம்மிடை உண்டு, சிலர் சொர்க்கமும் சென்று. படம் எடுத்தால் நாகம் அழகென்பார், பாடம் எடுத்த அழகர் நம் நாகராஜர் அன்றோ. அவர் எழுதிய நேர்த்தியை மறுநாள் கூட அழிக்க எவர்க்கும் மனம் உண்டோ? சட்ட நுணுக்கத்தை நம் சட்டை பையிலிட்ட ஸ்ரீனிவாசன், பொருளாதார புதிர்களை நெல் கதிர் போல சுவைக்க வைத்த சம்பத் சந்தானம், டெபிட்டும் கிரெடிட்டும் நம் நெஞ்சில் பட்டண பதிய வைத்த பத்மநாபன், மேலும் பிச்சுமணி, சுப்பிரமணியன், நடராஜன், கிருஷ்ணமூர்த்தி, சுந்தரம், பார்த்த சாரதி, நாகநாதன், இந்த குருமார்கள் நம்மை குழந்தையாய் எண்ணி அறிவுப்பால் ஈந்த தாய்மார்கள், மற்றும் பல கல்வியாளர், தாளாளர், மேலாளர் என கல்வி கடனான நம் கல்லூரி. அதில் முத்தெடுத்து இன்று வாழ்வில் முன்னேறி வெற்றி சிகரங்களை தொட்டு நின்ற என் தோழர்களே, விட்டதல்ல எங்கள் நட்பு, தொடர்வதாம் பொலிவதாம் எங்கள் நட்பு என கூறி கொண்டாட வந்திருக்கும் என் இனிய நண்பர்களே, சென்ற முறை இழந்த வாய்ப்பை இழந்த நான் இம்முறை ஏனும் தவறேன் என்றிருந்தேன். ஆசை இருக்கிறது, ஆனால் மேற்கொண்ட கடமை அதை மறுக்கிறது. நேரில் வந்து நிற்காவிடனும் என் பேரில் இந்த உரை விடுப்பேன். நண்பர்கள் ஒருவரை ஒருவர் காண்க, களிப்பு கொள்க. கடந்த கால நினைவுகளின் அசைபோடல் மட்டுமன்றி ருசியான உணவும் கொள்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம். சிங்கையிலிருந்து உங்கள் நண்பன் சுப்பிரமணியன். நன்றி. Thank you very much.